வெல்கம் டு நைஸ் டிமிட் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சுட சுட சுவையான ஈஸியான முறுக்கு தான் பார்க்க போடுறோம். ஓகே, லெட்ஸ் கோ. ஸோ இதுக்கு வந்து ஒரு கப்பு அரிசி மாவு, அரை கப்பு கடலை மாவு, அண்ட் ஒரு ஸ்பூன் தண்ணி மிளகாய்த்தூள், அண்ட் ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி, அண்டு ஒரு ஸ்பூன் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், அண்டு பெருங்காய பொடி, உப்பு. ஸோ இப்போ அதுக்கு ஜீரகம் மாவு பிசைஞ்சிடலாம். ஸோ இப்போ மாவு பிசைஞ்சிடலாம். பாருங்க, இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா இப்போ நம்ம போட்டுக்கலாம். பாருங்க, இதுக்குள்ளே கொஞ்சோண்டு எண்ணெயை காய வச்சுக்கலாம். மாவு பிசைத்தேக்கு நல்லா சாஃப்டாக வரத்துக்கு வந்து நம்ம வந்து எண்ணெயை காய வச்சுக்கலாம் மாவுக்காக. பாருங்க, இப்போ எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்கணும். பெருங்காய பொடி தேவைக்கு எல்லாம் போட்டுக்கலாம். சால்ட்டும் கரெக்டான ஸ்டேஜ் போட்டுடும். சரி, இப்போ சால்ட்டு போட்டதுக்கப்புறமா இப்போ சுட வச்ச எண்ணெயை 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். பாருங்க, 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். அதுக்குள்ளே முறுக்கு போடுறதுக்கு எண்ணெய் காய வச்சுக்கலாம். இப்போ மாவு பிசைஞ்சிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே கை வச்சு சுட எண்ணெய் சுடும் இல்லையா, அதனால நம்ம வந்து ஸ்பூன் வச்சு ஸ்பூன் வச்சு நம்ம நல்லா கலரிக்கலாம். ஓகேங்களா? பாருங்க, இதுமாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா எல்லா பக்கமும் எல்லா மாவும் நல்லா மிக்ஸ் ஆகி ஸ்பைசஸ் சீரகம் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிக்கணும். இந்த ஜீரக ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் எப்பயுமே முறுக்குக்கு. ரொம்ப பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் ஜீரகம். ஸோ இப்போ இந்த கை வைக்கிற ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கி நம்ம பிச ஆரம்பிச்சிடலாம் கை வச்சு. பாருங்கள், நம்ம எந்த அளவு சாஃப்டாக பிசைகிறோமோ அந்த அளவு நம்மளுக்கு கிறிஸ்பாக கிடைக்கும். முறுக்கு வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ போடணும் நம்ம மாவு. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு இந்த ஸ்டேஜில் வரணும் நம்மளுக்கு. இப்போ நம்ம புழிஞ்சி எண்ணெயில் காய போட்டுடலாம். பாருங்கள், எண்ணெயில் போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு பக்கம் வந்தோடனே இந்த திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், இந்தமாரி இந்த பக்கமும் அந்த பக்கம் இது நல்லா சலசலப்பு அடங்கினோடனே நம்ம திருப்பி விட்டுட்டு திருப்பி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அதை போட்டுக்கலாம். ஸோ எங்களுக்கு ரவுண்ட் ஷேப் பிடிக்கும், அதனால் நாங்கள் ரவுண்ட் ஷேப் போட்டுக்கிறோம். ஸோ பாருங்கள், இப்போ வந்து வெந்துடுச்சு. ஸோ இந்தமாரி போகிற சலசலப்பு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். என்ன தான் நம்ம எண்ணெய் நல்லா ஃபில்டர் பண்ணாலும் எண்ணெய் தான் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் எடுத்து டிஷ்யூ பேப்பரில் வச்சுக்கிறோம். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ இனிமேல் நம்ம எல்லா ஒரு பேட்சை போட்டு வந்துடலாம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ இந்த ரேஷியோவில் உங்களுக்கு எவ்வளோ முறுக்கு வேணுமோ அவ்வளோ முறுக்குக்கு நீங்கள் சுட்டுக்கலாம். இப்போ நான் சும்மா உங்களுக்கு 1 கப்பு அரிசி மாவு அளவுக்கு நம்ம செஞ்சு காட்டுறோம். இப்போ அதுமாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து பெருசாக முறுக்கு வேணும்ன்ட்டு பெரிய ஷேப்பில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஸோ அதேமாதிரி இல்லை நம்ம சின்ன சின்னதாக வேணும், பசங்களுக்கு வந்து சின்ன சின்னதாக வேணும், இல்லை நீட்டாக வேணும்னாலும் அப்படி போட்டுக்கலாம். நம்ம இஷ்டம்தான், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ரிங் ஷேப் மாவு பதம் ஆனால் கரெக்டாக வந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக புழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரிங் ஷேப்பில் வேணால் ரிங் ஷேப்பில் போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நாங்கள் இது ஒரே முறுக்கு நல்லா பெரிய சைஸ் வேணும்னா இப்படி கூட நம்ம ஒரு தட்டில் பின் பக்கமாக போட்டுக்கலாம். புழிஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ முறுக்கு வேணாலும் ஈஸியாக டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இவ்வளோ நல்லா அழகாக புரியுது. பார்க்கவே சூப்பர். நம்ம முறுக்கு ரெடி. இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த கடலை மாவு, ஜீரகம், அரிசி மாவு,
சான்ஸே இல்லை, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. செம்மையாக இருந்து, நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம், தேவமரத்தை விட சூப்பராக இருந்தது, சூப்பராக இருந்தது. பண்ணி இப்போ உடச்சி காட்டுற எவ்வளோ அழகாக கிறிஸ்பாக இருந்ததுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.